அனிதா கொஞ்சம் நிறைய ஓட்டு வாங்கியிருந்தாலும் கூட இந்த சமயத்தில் லீஸ்ட் ஓஸ்ட் வாங்கின இந்த அஜித் இவங்களெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அனிதாட்ட இருக்கிறதுனால அவங்கள வச்சுக்குவாங்கன்னு நினச்சோம். ஆனாலும் கூட கொஞ்சம் கடைசி ஒரு ரெண்டு மூணு வாரமாக ஓவர் சோர்வுத்தன்மையோடு இருக்கிறதுனால அவங்களால கண்டென்ட் க்ரியேட் பண்ண முடியாததுனால ஆஜித்லாம் சின்ன பையனாக இருக்கிறதுனால பிற்காலத்துக்கு போக போக வயசுக்கு மீறி அவர் சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த தொலைநோக்கு பார்வையோடு அனிதா வெளியேற்றியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் லீக் ஆகிருக்கு. அவங்க சோகமான முகத்தோடு வெளியேறினதாகவும் அவங்க கணவர் எல்லாம் பேம்பர் பண்ணதாகவும் அந்த ஃபோட்டோ லீக் பண்ணதாகவும் செய்தி வந்திருக்கு. இது உண்மையாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பெரும்பாலும் மக்கள் ஓட்டுக்கான மதிப்பு வந்து 70% இருக்குது. அதற்கு மேலே வந்து ஒரு லாஸ்ட்டு 2-3 இடத்துல இருக்கவங்கள்ட்ட விஜய் டிவி முடிவு பண்ணும் எதற்கு வியாபார யுக்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத யோசித்து. ஸோ சனத்தை வெளியேற்றணும்னு சொன்னாங்க, ரொம்ப கான்ட்ரவர்ஷியாக போயிடும் அப்படிங்கிறத ஆஜித் இல்லைனா அனிதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் அனிதா வெளியேறினதாக நம்ப தகுந்த தகுதி வந்திருக்கு, பார்ப்போம்.